வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி நம்ம வேலைகளையும் வீட்டில இருந்தே பார்க்குறோமோ அதே மாதிரி டைம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம தவறவிட்ட சில படங்களையும் பார்க்குறோம். அந்த விதத்தில் நேற்று நான் வந்து அமேசான் பிரைமில் பார்த்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் சொன்னால் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருக்கியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் மிஸ் பண்ண படம் தான், சில சில சீன்ஸ் டிவியில் பார்த்துருக்கோம். அவங்க அன்பே சிவம், அன்பே சிவம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல படம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அது என்னமோ தெரில, அந்த டைமில் ரொம்ப ஸ்லோ படம் அப்படின்னு அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அமேசான் பிரைமில் நான் பார்த்தேன். நைட்டு நான் வழக்கம் போல் தனியாக உட்காந்து பார்த்த அந்த ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நம்ம தேட்டர் மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ படத்தை பற்றி பார்க்கலாம். அன்பே சிவம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட கதை திரைக்கதையில் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா மதன் திரைப்பார்வையினர் இல்லையா, மதன் வசனம் எழுதி சுந்தர்சி அவர்கள் இயக்குன படம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மாதவனாக தான் காமிக்கிறாங்க. மாதவன் வந்து ஒரு அருமையான ரோலில் நடிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறது, ஒரு தனியாகவே வளர்ந்த ஒரு பையன் இருப்பார் இல்லையா, வீட்டில் ரொம்ப அப்படியே மிங்கிளாகாம ஒரு டெக்கியா இந்த காலத்துக்கு தக்கன இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நடிச்சிருப்பார் நான் மாதவன். ஒடிசாவை பார்த்தா ஒடிசாவில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வரும், வெள்ளத்தை வந்து மாட்டிக்கிற மாதிரி அதுலேருந்து அப்படி காட்சிகள் தொடங்கும். அப்புறம் கமலையும் அவங்களையும் உள்ள காட்சிகள் அப்படி எப்படி ஸ்லோவாக போகும் படம். நான் அதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஒரு இதுவும் இல்லை, பட் நான் யோசிச்சு பார்த்தேன் இதே இது வந்து கமல் ரசிகர்கள் வந்து தியேட்டரில் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரொடக்ஷன் சாங்கோ பயங்கரமாக அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக மைல்டாக அப்படியே போகும். ரெண்டு பேர்த்து தான் கான்வர்சேஷன், பெரிய கலர்ஃபுல்லோ நிறைய ஆர்டிஸ்டோ இருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து படம் ரொம்ப நீட்டாக போகும். அவங்க கமல் வந்து மாதவனும் கமலுக்குள்ள காமெடிஸு லைஃப் டைம் காமெடிஸ் எல்லாமே போகும். ப்ளஸ் மெயினாக வந்து இந்த படம் வெளிவந்தது 2003ங்க, சுனாமி வந்தது 2005 நினைக்கிறேன், 2005 2006. ஸோ சுனாமி வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தில் சுனாமியை பற்றி கமல் பேசியிருப்பார். அதான் நிறைய பேர் அவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மாதவன்கிட்ட சொல்லுவார், சுனாமி அலை தெரியுமா அப்படின்னு கேட்பார், ரொம்ப ஹைட்டுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு சுனாமி வர்றதுக்கு முன்னாடி யாருக்குமே சுனாமிங்கிற நேமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்கும்போதே அவர் அதை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஸோ படத்தோட ப்ளஸ் என்ன, இதெல்லாம் ஜஸ்ட் கதையாக சொல்கிறேன். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கமல் அவரோட ஆக்டிங் வந்து சொல்லவே வேண்டாம். அந்த கெட்டப்பு, அதாவது அந்த மீசை வச்சுட்டு மீசையை திருக்கிட்டு அந்த கம்யூனிஸ்டுக்காரனா அந்த நாடகம் போடுறதுலேருந்து, அப்புறம் இந்த சீனில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த அந்த கெட்டப் பண்ணி அந்த வேற லெவலுங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த யார் யார் சிவம் அந்த பாட்டெல்லாம் இந்த கண்ணாடியை பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அழுத மாதிரி பார்க்கறது, அப்புறம் சிரிக்கிறது சிரிக்கிறதுலாம் வந்து ரியலாக வந்து அப்படி ஆனவர் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு நடிப்பு. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கதை திரைக்கதை எழுதிய கமல் தான். ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு கதை, திரைக்கதை வந்து நீட்டாக இருந்தது. வசனமும் நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வசனங்கள் நல்ல குறிப்பிடத்தக்க வசனங்கள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் சொல்லுவாங்க, வித்யாசாகர் சான்ஸே இல்லை. அப்படி இந்த மயில் இறைய வச்சு இந்த வருடி கொண்டு போகிற மாதிரி பூவாசம் அந்த பாட்டெலாம் ரொம்ப சூப்பரான பாட்டு. யார் யார் சிவம் கேட்கவே வேண்டாம், அருமையான பாட்டு. ஹை பிச்சில் ஆத்திகம் பேசும் அப்படின்னு அந்த கமல் பேச பாடுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஏல மச்சி மச்சி, அது செம பாட்டு. அப்புறம் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல நாகரிக கோமாளி வந்து அது மாதிரி எல்லாமே வெரைட்டி ஆஃப் சாங்ஸு, பேக்ரவுண்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் வித்யாசாகரோட மியூசிக்கில். அப்புறம் அடுத்த பாசிட்டிவ் என்ன பொறுத்தவரை நான் சொன்ன சொல்லுவேன்னா கிரண் சொல்லுவேன். ஏன்னா கிரனுக்கு வந்து பெரிய அழுத்தமான ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது, பட்டு அவங்க வந்து ஒரு ஒரு கிளாமர் ஹீரோயினாக அறியப்பட்ட அந்த கிரண் வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகாக தெரிவாங்க. ரொம்ப மைல்டான ரோலாக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரண் வந்து கமல் கரெக்டாக மேட்சாகவும் இருப்பாங்க. ஸோ
அவங்களோட ரோல் சொல்லலாம். அப்புறம் வந்து இவங்க இருக்க உமா ரியாஸ் கான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அது சூப்பரான ரோலு. அது கமல் அவங்க லவ் பண்ற மாதிரி ஒரு சீனு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், காமெடியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழக்கமா வர்ற சந்தான பாரதி, நாசர் ரெண்டு பேருமே கமலோட ஆஸ்தான நடிகர்கள், ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நாசர் எல்லா டைம்லயும் சென்னாளுடைய சிவனே போற்றி அப்படிம்பாரு. ஸோ வந்து அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, சிவன் கூட ரொம்ப இதா இருக்க மாதிரி, அவர் ரொம்ப வில்லனாவும் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப கொடூரமான வில்லனாவும் இருக்காது இருக்கும். பிளஸ் கமலோட டயலாக்ஸ்ல வந்து எல்லாமே, அதாவது கடவுள் இல்லைன்னு நான் எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, பிளஸ் அதுமாதிரி கமலும் மாதவனும் பேசுற நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கும். குறிப்பா மாதவன் வந்து இந்த படம் வந்து சரியான செலக்ஷன் சொல்லலாம், மாதவன் வேற யாரும் இந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருக்குமான்னு தெரியல, சூப்பரா இருந்தது. ஸோ இப்படியாக வந்து படம் வழி நெடுக வந்து நிறைய சீன்ஸ் நமக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி தெரியும், பட் இப்போ முக்கியமா வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல, அதாவது இதே மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல இதே மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது, அதாவது அன்பு செலுத்துறவங்க தான் கடவுள், நீ அன்பு செலுத்த நீ கடவுள், நான் அன்பு செலுத்த நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து எல்லா வித மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டு போறது வந்து பெரிய விஷயம். அது மாதவன் அந்த பையனுக்கு அந்த ரத்தம் கொடுக்கும்போது அவர் மாறி அழுற சீன்லாம் வந்து நமக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுவும் கமல் வந்து அந்த சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி பிளம்பா இருக்கிற ஒரு படம் அது, இவெல்லாம் நான் மிஸ் பண்ணது. பட் இப்போ இந்த டைம்ல பார்த்தது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் இதே மாதிரி அன்பு உள்ள ஒரு படங்கள்லாம் பார்க்கணும். ஸோ டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை அமேசான் பிரைமில் இருக்கு, என்ன ரொம்ப பழைய படம் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக இப்போ உள்ளதுக்கு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ நான் ட்ரஸ்ட் மீ. ஸோ மீண்டும் இன்னொரு திரை விமர்சனத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.